ஆக்சுவல் கேஷ் வேல்யூ, அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து தொலைஞ்சி போச்சு, அதை ஒரு இன்சூரன்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கிளைமோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தொகையை அவங்க தருவாங்கங்கிறது தான் இந்த ஆக்சுவல் கேஷ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் கேஷ் வேல்யூங்கிறது அந்த பொருளோட நீங்கள் வாங்கின மதிப்பு மைனஸ் எத்தனை வருஷம் ஆச்சோ அந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன், இதை கழிச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் ஆக்சுவல் கேஷ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்சூரர் டிக்ளேர்டு வேல்யூ IDV அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே டிப்ரிசியேஷன் போட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு கிளைமோ இல்லை ஒரு லாஸ் ஆஃப் அசட்டோ இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளைம் கிடைக்குங்கிறது இந்த ஆக்சுவல் கேஷ் வேல்யூவை பொறுத்து தான் இருக்குது. அக்ரூவல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? இந்த அக்ரூவல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கொடுக்கல் வாங்கல், நாளைக்கு வரப்போகிற பேமெண்ட்டோ நாளைக்கு நீங்கள் பே பண்ண போகிற பேமெண்ட்டோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கே அதை அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதனால் வர்ற நெட் ஃபிகரை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அக்ரூவல் அக்கௌண்டிங்கன்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார்கிட்டேருந்தோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதாவது அந்த வாங்கின டேட்லேருந்து 15 நாளைக்குள்ளார நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், 1ஆம் தேதி வாங்கியிருக்கீங்க, ஸோ 15ஆம் தேதி 10,000 ரூபா நான் இன்னாருக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்றத இன்றைக்கே அக்கௌண்டிங் பண்ணிடுவீங்க. இல்லாட்டி யாருக்காவது ஒரு பொருள் விற்றீங்கன்னா இந்த மாதிரி 15 நாள்லேயோ இல்லை 7 நாள்லேயோ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டு டேர்ம்ஸை வச்சு உங்களுக்கான பேமெண்ட் வரும்பொழுது எந்த டேட்டில் பேமெண்ட் வருதோ அந்த டேட்டை இன்றைக்கே நீங்கள் சேர்த்து அக்கௌண்ட் பண்ணுறது தான் அக்ரூவல் அக்கவுண்டிங் அப்படின்னு பேர். அக்ரூவல் அக்கவுண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் கேஷ் அக்கவுண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கேஷ் அக்கவுண்டிங்னா என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்குள்ளது, அதாவது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்ததை இல்லாட்டி உங்ககிட்டேருந்து போனதை அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேஷ் அக்கவுண்டிங்குன்னு பேர். ஒரு சில நிறுவனங்கள் அக்ரூவல் அக்கவுண்டிங் பிளஸ் கேஷ் அக்கௌண்டிங் ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு சில நிறுவனங்கள் வெறும் அக்ரூவல் அக்கௌண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு என்னைக்கு அது வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிவர்சலோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னா என்ன? நம்ம அக்ரூவல் அக்கௌண்டிங் பார்த்தோம், கேஷ் அக்கௌண்டிங் பார்த்தோம். இந்த ரெண்டு அக்கௌண்டிங்லேயும் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் யாருக்காவது பே பண்ண வேண்டிய தொகை இந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து வரவு வைக்கிறேன் இல்லாட்டி இந்த அக்கௌண்ட்லேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு பேர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டில் இன்னாருக்கு இவ்வளோ நான் பே பண்ணணும், இன்னாருக்கு இத்தனை நாளைக்கு கழிச்சு இவ்வளோ நான் பே பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிற சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நாம் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட்டுங்கிறது மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நமக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரியோ இல்லை கம்மியாக லாஸ் வர்ற மாதிரியோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால் கால் ஆப்ஷன் இருக்குது, புட் ஆப்ஷன் இருக்குது, அதில் பை பண்ணலாம் செல் பண்ணலாம், இதுலேயே மல்டிப்புள் காம்பினேஷன்ஸ் வேறு வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வேறு வேறு டேட்டில் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியோ வித்தோ இந்த மாதிரி பல காம்பினேஷனில் 4 டைப் ஆஃப் சேலை ஒரே நேரத்தில் போடுறது தான் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா லாபம் வந்து ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டாக இருக்கும், நஷ்டமும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டாக இருக்கும், இதில் அன்லிமிட்டட்னு எதுவுமே வராது. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு லாஸ் அந்த அளவுக்கு வராது. ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளார அந்த மார்க்கெட் நின்றுச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்கும். குழந்தை ஃபோட்டோ காமிப்பாங்க, இந்த குழந்தை ரொம்ப ஏழை குழந்தைங்க இது கஷ்டப்படுதுங்கன்னு சொல்லி டொனேஷன் கொடுக்குறோம், நம்ம கிட்ட 100 ரூபாய் தான் வாங்குவோம், ஆனால் அந்த குழந்தைய வச்சு ஒரு வருஷம் வீடியோ ஃபுல்லாக ஓட்டி ஓட்டி எத்தனை 100 ரூபாய் வாங்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் வாங்கணும், என் பேரில் வாங்காமல் நான் ட்ரஸ்ட் பேரில் வாங்குவேன், ஆனால் அது யார் யூஸ் பண்ணுவாங்க? நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பெரும்பாலும் ட்ரஸ்ட்டில் வந்து பேருக்கு ட்ரஸ்டீஸ்னு சொல்லிட்டு அவங்களோட சம்பளம் பாருங்க, அவங்க இருக்க லக்ஸரி லைஃப் பாருங்க, பணத்தை வந்து இப்படி ரூட் அப் பண்ணி அதுலேருந்து அசட்ஸை வாங்குறது, அதுலேருந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு ரன் பண்ணிக்கிறது, அங்கே எக்ஸாம்ஷன் வாங்கிக்கிறது, இங்கே டேக்ஸ் கட்டாமல் எஸ்கேப் ஆகுறது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எந்த ஸ்கூல் ஆச்சு, எந்த காலேஜ் ஆச்சு, ப்ரைவேட்டாக பண்ணுறாங்களா? 99.99% அக்மார்க் முதிரை கொடுத்துற மாதிரி எல்லாமே ட்ரஸ்ட்டு தான். பில்டிங்ஸ் பாருங்கள், நம்ம ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம நடக்கிறதுக்கு வந்து நடக்க முடியாது, வண்டி வச்சுட்டு உள்ளே போனோம், எங்கேருந்து வருது அவ்வளோ ஃபண்ட்ஸ்? இப்போ டாக்ஸ் இவேஷன் பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? உன்னிப்பாக உள்ளே போய் கவனிச்சோன்னா கண்டிப்பாக அதோட ஆக்டிவிட்டீஸ் நடக்குது.